தமிழ் சினிமாவில் தற்போது ஓரளவு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பவர் விஜய் சேதுபதி. ஹீரோவாக மட்டும் இல்லாமல் வில்லனாகவும் சில படங்களில் நடிச்சிட்ருக்காரு. ஹீரோவாக நடிக்கிறத விட அவருக்கு வில்லனாக நடிக்கிற கதாபாத்திரங்களுக்கு தான் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களாம். எப்படி இருந்தால் என்ன, பணம் வந்தால் சரின்னு அவரும் மாறி மாறி நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் விஜய் சேதுபதி தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு பல முறை போயிருக்காரு. அப்பவும் அவர் இவரை வச்சு படம் எடுக்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாராம். தனக்கென ஒரு பாணி இருக்குது அப்படின்னு என்னோட வண்டி ஓடணும்னா அன்னைக்கு யார் மார்க்கெட் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள வச்சு தான் படம் இயக்குவேன்னு தெளிவாக சொல்லி அனுப்பியிருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, இயற்கை, ஈ, பேராண்மை போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்த எஸ்பி ஜனநாதன் தான். ஆனால் அவர் தற்போது விஜய் சேதுபதியை வச்சு லாபம் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் ஏற்கனவே விஜய் சேதுபதி மற்றும் ஆர்யா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த புறம்போக்கு படத்தையும் இயக்கியிருந்தார். அந்த படம் பெரிய அளவு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறலை. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்களே நினச்சாலும் சில சமயம் அறிமுக நடிகர்கள் மற்றும் இயக்குனர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் போல.